வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்ச் தாங்க. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எத்தனை நாள் பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படின்ற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் ஐடியாஸு, டிப்ஸு, சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, சேனல் பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாகவும் இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த தகவலோட இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் வந்து நம்ம எல்லா சேவிங்ஸ் சேலஞ்சும் வந்து போடுவோம். ஸோ டெய்லி, வீக்லி ஆர் மந்த்லி சேலரி பீப்புள் எல்லாருமே வந்து இந்த சேலஞ்சை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் நீங்கள் மிச்சப்படுத்தி கூட இந்த மணி சேவிங் சேலஞ்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அது மூலயமா உங்களுக்கு தேவையான பொருளோ உங்களுக்கு தேவையான செலவையும் நீங்கள் இந்த சேமிக்கிற பணத்து மூலமா நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாலரி கம்மியா வாங்கினாலும் அதிகமா வாங்கினாலும் கண்டிப்பா செய்யலாம். பிகாஸ் லோ இன்கம், நீங்க மந்த்லி ஒரு 20,000 சாலரி வாங்கினா கூட இந்த மணி சேவிங் சேலஞ்சை ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் நிறைய பணத்தை உங்களால சேமிக்க முடியும். அது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வீக்லி ஜஸ்ட் நம்ம 3 days தான் சேவ் பண்ண போறோம். ஸோ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாரத்தில் 3 நாள் தான் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் யாரும் சேவிங், இந்த வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சேவிங்ஸ் நம்ம ஃப்யூச்சருக்கு, நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சிறு துளி பெருவெல்லாம் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக அது நமக்கு உதவும். அடுத்தது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அதுக்கான பணத்தை நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு ஹேபிட் ஆகிடும், தொடர்ந்து நம்ம நிறைய பணத்தை சேமிக்க முடியும். அந்த டார்கெட்டை சேவிங்ஸ் மூலமாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இன்னும் சேமிக்கணுங்கிறது நமக்கு அது மூலயமாவே நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். பிகாஸ் நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சேர்த்து வச்சுட்டு அந்த பொருள் வாங்கணும் அப்படின்னா அதை பார்க்குறப்பலாம் அடுத்து இன்னொரு பொருள் வாங்கணும், இன்னொரு விஷயத்துக்காக நம்ம சேமிக்கணும் அப்படின்ட்டு நம்ம மைண்ட் வந்து அதுக்கு ரெடி ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு காரணத்தினாலையும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. என்னால் இவ்வளோ அமௌண்ட் சேமிக்க முடியல அப்படின்றப்ப கூட உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கண்டினியூஸாக சேர்த்து வச்சுட்டே வாங்க. இந்த அமௌண்ட்டு தான் இல்லை, உங்களால் முடிகிற அமௌண்ட்டையாவது சேமிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பாதியில் கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நிறுத்திடாதீங்க எந்த காரணத்துக்கொண்டும். இப்போ இந்த சேவிங்ஸ் வந்து எப்படின்றது நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீக்லி வந்து 3 days வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லி 3 days அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 52 weeks இருக்குது இல்லைங்களா. ஸோ 52 weeks நம்ம வந்து சேமிக்க போகிறோம். அந்த 52 weeksுமே ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம வந்து 3 நாள் தான் வந்து பணத்தை சேமிக்க போகிறோம். ஸோ இந்த 3 நாள் நம்ம சேமிக்கிற பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் 200 rupees வந்து எடுத்து வைக்கணும். ஸோ வாரத்தில் 7 நாள் இருக்குது, அதில் வந்து ஒரு 3 நாள் நீங்கள் டெய்லி சேலரி பீப்புளாக இருந்தால் கூட நீங்கள் வாரத்தில் 3 நாள் வாங்குகிற காசில் மட்டும் இந்த காசை எடுத்து வச்சா போதும், அதுவும் ஒரு நாளைக்கு 200 rupees. ஸோ அதாவது ஒரு நாளைக்கு 200 rupees ஒரு வாரத்தில் நம்ம 3 நாள் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 நாள் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்றப்ப ஒரு வாரத்துக்கு 3 நாள்னால் ஒரு நாளைக்கு 200 rupees சொன்னேன். x3 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்தில் சேமிக்கிற அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 600 rupees இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கு நம்ம 600 rupees சேமிக்க முடியும். ஒரு வாரத்துக்கு நம்ம 600 rupees சேமிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து 1 இயருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 52 weeks நம்ம வந்து இந்த மாதிரி 600 சேமிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31,200. ஸோ 1 இயரில் வந்து உங்களுக்கு 31,200 rupees வந்து சேவ் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அடுத்த வருஷம் நம்ம இது வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேமிக்கலாம். நான் சொன்னேன் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் கூட இப்போ நம்ம செலவில் வந்து கொஞ்சம் காசு மிச்சப்படுத்தலாம். ஒரு ஒரு நாளும் நமக்கு ஒரு ஒரு விதமான செலவுகள் இருக்கும்.
ஒரு நாள் கம்மியாக செலவாகும், ஒரு நாள் அதிகமாக செலவாகும். ஸோ அந்த மாதிரி கம்மியாக நம்ம செலவு பண்ணுறப்ப இந்த 200 ரூபா வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் 200 ரூபா நம்ம எடுத்து வைக்கும் போது நம்மளால் ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்கள் 600 ரூபா அப்படிங்கிறப்ப ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2400 ரூபா 2500 ரூபா தான் நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 20,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா கூட அதில் 10% ஒரு 2,000-2,500 வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்டில் யோசிச்சு இதை வந்து நம்ம எதுக்காக வீக்லி பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். மொத்தமாக ஒரே டைமில் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வீக்லி 3 டேஸ், அதுவும் ஒவ்வொரு நாளும் 200 ரூபீஸ் இப்படி சேமித்தோம் அப்படின்னா நமக்கு 1 இயரில் 31,200 கிடைக்கும். ஸோ இந்த சேவிங்ஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் இந்த மணி சேவிங் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.